iMath YouTube channel subscribe பண்ணாதவங்க red color button-ஐ click பண்ணி subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell button-ஐ click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஹலோ viewers. மண்ணுளி பாம்பு மர்மம் சயின்ஸ் ஃபேக்ட்ல அறிவியல் அறிவம்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அந்த மண்ணுளி பாம்பு பத்தி நிறைய வந்து வதந்திகள் எல்லாம் நிறைய பரவிட்டு இருக்கு. முன்னாடி பரவிட்டு இருந்தது இப்போ அந்த அளவுக்கு இல்ல, குறஞ்சி போச்சு. பட் அதுக்கான என்ன ரீசன்ன்றத நம்ம பார்க்க போறோம். மண்ணுளி பாம்பு நம்மை நக்கினால் அல்லது கடித்தால் நமக்கு கை கால்களில் குஷ்டம் நோய் வரும் என கிராம மக்களால் நம்பப்பட்டது. இது உண்மை அல்ல. இப்படி ஒரு பயம் இருந்தால்தான் நமது மக்கள் அந்த பாம்பினை தொடமாட்டார்கள் என்பதற்காக நமது முன்னோர்கள் காரணத்துடன் சொல்லி வைத்த பொய் அதுவாகும். சான்போ என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் மண்ணுளி பாம்புகள் தற்போது இந்திய, இலங்கை, பாகிஸ்தான், ஈரான் ஆகிய நிலங்களில் மட்டுமே வாழும் சூழ்நிலையில் உள்ளன. இவை பாம்பு இனமா என்று பார்த்தால் அது பாம்பே அல்ல, அது மண்புழு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய அளவிலான புழு மட்டுமே. மண்ணில் வாழும் இது பாம்பு அல்ல என்கிறது அறிவியல். எனவே இனிமேல் மண்ணுளி புழு என்று அழைப்போம். இந்த மண்ணுளி மிகுந்த கூச்ச சுபாவம் மற்றும் பயந்த சுபாவம் கொண்டதாகும். இந்த பாம்பினால் மரணம் நிகழ்ந்ததாக இதுவரை எந்த பதிவும் இல்லை. திடீரென இந்த பாம்பு லட்சக்கணக்கில் விலை கொடுத்து வாங்கும் அளவுக்கு என்ன அவசியம் வந்தது? இந்த கேள்விக்கான பதில் எங்கும் கிடைக்காது. ஏனெனில் இதற்கான உண்மையான பதில் திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. மண்ணுளியின் உடம்பில் உள்ள வெள்ளை அணுக்கள் மனிதருக்கு பயன்படும் கேன்சர், எச்ஐவி மருந்தாக பயன்படும் என்பதை அனைத்தும் கட்டுக்கதையே. இந்தியாவின், குறிப்பாக தமிழர்களின் அடையாளமாக இயற்கை விவசாயத்தை அழிப்பு முயற்சியான ஒரு அறிவியல் யுத்தம் தான் பயோவார் என்பதுதான் உண்மை. மண்ணை உண்டு மண்ணிலேயே கழுவி செய்யும் மண்ணுளி புழு ஒரு இயற்கை உர உற்பத்தி சுவைத்தாலே. இது இடும் எச்சம் வீரியமான இயற்கை உரம். ஒரு நிலத்தில் ஒரு மண்ணுளி புழு இருந்தால் அந்த இடத்தை சுற்றிலும் பல ஏக்கர்களுக்கு போதுமான இயற்கை உர சக்தியினை ஒரு மண்ணுளி புழுவால் உற்பத்தி செய்யப்படும். இந்த மண்ணுளி புழுக்கள் மணற்பாங்கான இடங்களிலே விரும்பி வாழும். இவை மண்ணில் சுவாசிப்பதன் மூலம் மண்ணின் காற்று உள்புகும் திறனும் அதிகரித்து ஆக்சிஜனும் நைட்ரஜனும் இயற்கையாகவே மண்ணுக்கு ஏற்றப்படுகிறது. எந்த காலகட்டத்திலும் இயற்கை விவசாயம் தலைதுவங்கி நிற்க காரணம் என்ன? இவர்களின் இயற்கை விவசாயத்தின் அழிப்பது எப்படி? நமது செயற்கை உர சந்தையை இவர்களிடம் அதிகப்படுத்துவது எப்படி என்று வியாபாரம் யுத்தியில் உரித்த உத்தி தான் இந்த மண்ணுளி புழு வியாபாரம். ஒருவனை ஏமாற்ற வேண்டுமெனில் அவனது ஆசையை தூண்ட வேண்டும் என்ற தந்திரம்தான். மண்ணில் புழுனை விலைக்கு வாங்குபவர்கள் சொல்லும் நிபந்தனைகள் தெரியுமா? காயம் இருக்கக்கூடாது, 3 முதல் 5 கிலோ இருக்க வேண்டும் என்பார்கள். காயம் இருக்கக்கூடாது என்னும் நிபந்தனையின்படி பார்த்தால் அவைகளை பிடிக்கும் முயற்சியில் பெரும்பாலான மண்ணுளிகள் காயப்பட்டுவிடும். காயம்பட்ட மண்ணுளிகளை நிராகரித்து விடுவார்கள். நாமும் வாரத்தில் தூக்கி எறிந்து விடுவோம். இவைகளுக்கு தப்பிய மண்ணுளிகள் தான் எடை அளவுக்கு போகும். அங்கு அனைத்தும் நிராகரிக்கப்படும். ஏனெனில் அவர்கள் நிபந்தனையின்படி 3 முதல் 5 கிலோ எடை இருக்க வேண்டும். ஆனால் உண்மை எனவெனில் இந்த மண்ணுளி புழுக்கள் சராசரியாக 1 கிலோ அல்லது 1.5 கிலோ அளவு தான் இருக்கும். அப்படியான சூழ்நிலைகளில் எடை குறைவாக உள்ளது அடைத்து வைத்து வளர்த்து வாருங்கள் என்பார்கள். நாம் மக்கள் அதனை ஒரு தொட்டியிலோ அல்லது ட்ரம்மிலோ போட்டு அடைத்து வைத்து அதன் இயல்பான அசைவுகளை தடுத்து விடுகிறோம். இதன் விளைவு மண்ணுளி புழு மண்ணுக்கு அளிக்கும் இயற்கை உரம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. முன்னர் சொன்னது போல் பயந்த சுபாவம் கொண்ட இந்த மண்ணுளி புழுக்கள் அடைத்து வைக்கப்பட்ட தொட்டியில் 2 அல்லது 3 தினங்களில் இறந்து போகும். இவ்வாறாக நம் மக்களுக்கு தூண்டப்பட்ட ஆசையில் உழவர்களின் நண்பனான மண்ணுளிகள் தற்போது பெரும்பாலும் அழிக்கப்பட்டு வருகின்றன. விளைவு இயற்கை விவசாயம் அழிவு பாதையில் நாம் செயற்கை உரத்தினை தேடும் நிர்பந்தம். இப்போது முதல் பேராவினை திரும்பப்படுங்கள். நம் முன்னோர்கள் லெஜண்ட் என்பது புரியும். ஸோ நம் முன்னோர்கள் ஏன் வந்து பார்த்திங்கன்னா அது ஸோ முதல் பேர் என்னென்னா மண்ணுளி பாம்பு நம்மை நக்கினால் அல்லது கடித்தால் நம் கை காலில் குஷ்டம் நோய் வரும் என கிராம மக்களால் நம்பப்பட்டது. இது உண்மை அல்ல. இப்படி ஒரு பயம் இருந்தால்தான் நமது மக்கள் அந்த பாம்பின் தொடமாட்டார்கள் என்பதற்காக நமது முன்னோர்கள் காரணத்துடன் சொல்லி வைத்த பொய்யாகும். ஸோ ஒரு காரணத்துக்காக தான் வந்து நமது முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. தேங்க்யூ.